வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது அதாவது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு கொரோனா பெருந்தொற்று காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்கணும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அவர்களுக்கான அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்கான அந்த அப்போது 1000 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்ட நிலையில் அதை விமர்சித்து வந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அந்த 4000 ரூபாய் எஞ்சியிருக்கிற எங்களுடைய கோரிக்கைப்படியான 4000 ரூபாயை வழங்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அது June 3rd வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்னதாகவே 2000 ரூபாய் அப்படிங்கறத இப்பவே வழங்குவதை பார்க்க முடியுது. அது மகளிருக்கு வந்து பேருந்து கட்டணம் இல்லா பேருந்து பயணம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. நகர பேருந்துகள்ல ஏற்கனவே டெல்லியில மட்டும் அது நடைமுறையில் இருக்கு, ஒரு சிறிய மாநிலம். இப்போது தமிழகம் முழுவதும் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமா பாக்கிறோம். அது போல இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துறோம் அப்படிங்கறதையும் கொண்டு வந்திருக்காரு. அது அதற்கான அதிகாரியை நியமிப்பதன் மூலமாக பெறப்பட்ட அந்த மனுக்கள்ல நடவடிக்கைகளை உடனடியா செய்வோம் அப்படிங்கறது சொன்ன விஷயங்கள்ல உடனே செய்யறேன் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப குறிப்பா அதுல கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளுடைய அந்த செலவையும் அரசே ஏற்கும் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு அவர் வந்து அமைச்சரவை கூட்டி முதல் அமைச்சரவை கூட்டமும் இருக்கிறது. அதே போல மாவட்ட ஆட்சியர்களுடைய அந்த அவர்களோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இன்னைக்கு வந்து அந்த கூட்டமும் இருக்கு. இந்த கூட்டங்கள்ல நிச்சயமா இது குறித்தும் ஆலோசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.